நம்மளோட அனுமதி இல்லாமல் நம்ம நம்பரையோ இல்லை நம்ம நம்பருக்கோ பயன்படுத்துறதுக்கு, அதாவது மெசேஜ் போடுறதுக்கோ இல்லை நம்மளை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கோ நம்மளோட அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் நீ பார்க்க போகிறோம். இப்போ இதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். ஸோ செட்டிங்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ்ஸு, ஸோ பிஸ்னஸ் டூல்ஸ்னு ஃபஸ்ட்டு வரும். இப்போ நார்மல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படின்னா நார்மல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைவசி வரும், ப்ரைவசியை டச் பண்ணுங்கள். இதில் லாஸ்ட்டு சீன், நம்ம வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம், எத்தனை மணிக்கு வாட்ஸ்அப் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த லாஸ்ட்டு சீன் அப்படின்னு வரும். அதை நோபடி கொடுத்தாச்சு. அடுத்தது டச் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், அதில் நோபடி கொடுத்துக்கிட்டேன். அடுத்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதே போல் தான் நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ யார் யார் பார்க்குறது, யார் வேணாலும் பார்க்கலாமா, இல்லை நம்ம காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணுமா, இல்லை யாருமே பார்க்கக்கூடாதா, மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் எனக்கு வந்து என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தது அபவுட்டுன்னு இருக்கும், உங்களை பற்றின விஷயங்கள், அதாவது உங்களோட மொபைல் நம்பரை ஒரு குரூப்பில் இருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்பில், ஸோ உங்கள் மொபைல் நம்பரை பர்சனலாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அபவுட்டு, இதை நான் நோபடி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து ஸ்டேட்டஸ் ப்ரைவசி உங்களோடது. அடுத்து குரூப்பு, இப்போ நான் வந்து ஒரு குரூப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களோட நம்பரை உங்கள் அனுமதி இல்லாமலே நான் என் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த குரூப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் அதே போல் கேட்கும், யார் வேணாலும் நம்மளோட நம்பரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து மை காண்டாக்ட், நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் பயன்படுத்தலாம் அப்படின்னு வரும். நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்லேயும் இவங்கவங்கெல்லாம் நம்மளை வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் மூணு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நான் மை காண்டாக்ட் எக்ஸப்ட் இந்த பர்சன்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நான் கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் இந்த மூணாவது ஆப்ஷனை நான் டச் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் நம்ம வச்சுருக்க வேண்டிய முக்கியமான ஆப்ஷன்ஸ். ஸோ இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வந்ததுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.